ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்போவுமே ரவையை மட்டுமே வச்சு கேசரி செஞ்சுருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக அரிசியை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே அட்டகாசமான முறையில் இந்த ஸ்வீட் ரெசிபி இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கோங்க, பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போது பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். குருணை அரிசி கூட எடுத்துக்கலாம். அதாவது அரிசியை வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்துருக்கேன், அதாவது 200 கிராம் இருக்குது. தண்ணியில் அரிசியை போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு 2-3 முறை கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன், இப்போ 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சாதம் நல்லா வெந்து வரணும், அதனால் எக்ஸ்ட்ரா 1/2 கப் சேர்த்துக்கலாம். எப்பயும் நம்ம 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வைப்போம், இப்போ கொஞ்சம் 1/2 கப் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். நார்மலாக நம்ம சாதம் எத்தனை விசில் விடுவோமோ அதை விட எக்ஸ்ட்ரா 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறதுனால 1 விசில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டால் போதும். இந்த குக்கரில் 3 விசில் விட்டால் தான் சாதம் வெந்து வரும். எக்ஸ்ட்ரா 1 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். 1/2 கப் பால் வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாக்கெட் பால் இல்லை பசும் பால் எது வேணால் எடுத்துக்கோங்க. அதாவது 125 ml வந்து நான் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நல்லா காய வச்சு சூடாக இந்த மாதிரி 1 கப்பில் எடுத்துக்கிட்டு, இது கூட கலருக்காக குங்குமப்பூ வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட் வந்து ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூ வந்து சேர்த்துக்க போகிறேன். சும்மா கொஞ்சமாக இந்த மாதிரி சூடான பாலில் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஊறுனா போதும், நல்ல கலர் வந்துடும். அந்த கலரே நமக்கு ஸ்நாக்குக்கு கரெக்டாக இருக்கும். குங்குமப்பூ வந்து பாலில் நல்லா அப்படியே ஊறட்டும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் நெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா முந்திரி வந்து 1 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி 12 முந்திரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ முந்திரி அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா வெறும் முந்திரியை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெய்யில் கொஞ்சமாக உலர் திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா இந்த மாதிரி எழும்பி வந்ததுக்கு அப்புறமா நெய் இல்லாமல் வெறும் உலர் திராட்சையை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். மொத்தமாக நெய் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெய் நிறைய போட்டு செய்யும் போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் சேர்த்துக்கிறேன். அரிசி எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்க, மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 கப்பிலேருந்து 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்கின்றதுனால 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்பொழுது கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். அப்போ தான் அடி பிடிக்காமல் குக் பண்ண முடியும். ஒருவேளை உங்களால் ரொம்ப நேரம் கலந்து கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தீயை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூட நீங்கள் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் குக் பண்ண முடியும். சேர்த்துருந்த சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா இப்படி தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்ப இலக்கமாக நல்லா குக் பண்ண கெட்டியான பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைசலெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா இலக்கமாக இருந்தது. நல்லா குக் பண்ண கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம பாலில் வந்து குங்குமப்பூ கலந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். கூடவே நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கரைசல் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் பால் சேர்த்துட்டு குக் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கிற நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஓரளவுக்கு இப்படி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள் ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெய்யில் நம்ம வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். கடைசியாக மீதி இருக்கிற நெய்யையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம்னா இன்னும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு, நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக நம்ம ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்வீட் வந்து இருக்கும். நம்ம எப்போயுமே ரவையை வச்சு கேசரி செஞ்சுருக்கோம், ஆனால் இந்த மாதிரி அரிசி வச்சு கேசரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கே சாப்பிட்றவங்களுக்கு போர் அடிச்சிடும், செய்கிற நமக்கும் ரொம்பவே போர் அடிக்கும். ஒரே ரெசிபியை திருப்பி திருப்பி செய்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப புது அனுபவமாக இருக்கும். சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.